ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாட்ஸ்அப்பில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது மெசேஜ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்ட மாட்டேங்குதுங்களா? அதாவது வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து தெரிய மாட்டேங்குதுங்களா வர்றது? இதை எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துலாங்க. ஈஸியாக ஹோம் ஸ்க்ரீனில் நோட்டிஃபிகேஷன் வர வச்சிடலாம். ஒரே ஒரு ஸ்டேட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணால் போதுங்க. அது எப்படி தான் பார்க்க போகிறோம், இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்கன்னா நம்ம சேனலில் மோடிட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரைங்க, அழைச்சி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ராப்ளத்தை ரெண்டு ஸ்டெப்பில் சால்வ் பண்ணலாங்க. ஒன்று வந்து உங்கள் வாட்ஸ்அப் ஆப்பில் ப்ராப்ளமாக இருந்தால், இன்னொன்று வந்து உங்கள் ஃபோனில் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தால். இந்த ரெண்டு சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வாட்ஸ்அப் ஆப்பில் பார்த்துக்கலாம். ஆப்பில் ஓப்பன் பண்ணிங்க, மேலே 3 dots வச்சு ஒரு ஐக்கானுங்க பார்த்தீங்களா, அந்த 3 dots ஐக்கானு நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ணோன்னே அடுத்து வந்து செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி லாஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா, அந்த செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த செட்டிங்ஸ் எல்லாமே வரும், நம்ம ப்ரொஃபைல் எல்லாமே வருங்க. இதில் கீழே பாருங்கள், 5வதா நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிக்குதுங்களா, நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது. அதில் மெசேஜ் குரூப் எல்லாமே இருக்குது. அந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் பாருங்கள், மேலே 3 dots வச்சு ஒரு ஐக்கானு பார்த்தீங்களா, அந்த 3 dots ஐக்கான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ணிவிட்டு அதில் என்ன ஆப்ஷன் வருது பார்த்தீங்களா, ரீசெட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்குது. அந்த ரீசெட் நோட்டிஃபிகேஷன் செட்டிங்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ரீசெட் பண்ணிங்க அந்த செட்டிங்ஸை. அப்படி செட் பண்ணிவிட்டால் ஆட்டோமேட்டிக்காக ஆப் ஓப்பன் பண்ணும்போது எப்படி இருந்துச்சோ அதே போல் ஆயிருங்க. இப்போ ஆயிடுச்சுன்னா உங்கள் வாட்ஸ்அப் ஆப்பில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அதை ஈஸியாக வந்து சால்வ் ஆயிருங்க. இப்போ அதை கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், ரீசெட் கேட்குது. அந்த ரீசெட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃப் இருந்தால் ஆன் ஆகிக்கு, ஏதாவது எது தேவையோ அது ஆன் ஆகிக்கு, எதாவது தேவையில்லையோ அது ஆஃப் ஆகிக்கு. அப்படியே என்னோடய மொபைலில் ஸ்கீலில் ஸ்க்ரோல் பண்ணி காட்டுறோம் பார்த்திங்க, என்னென்ன ஆப்ஷன் ஆன் இருக்குன்னு சொல்லி. சப்போஸ் உங்கள் ஆஃப் இருந்தால் கூட மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் ஆன் பண்ணிங்க. ஹை ப்ரியாரிட்டி நோட்டிஃபிகேஷன், ரியாக்ஷன் நோட்டிஃபிகேஷன், இது மாதிரி எல்லாத்தையும் ஆன் பண்ணிட்டா தான் அவங்க ரியாக்ட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வருங்க. அவங்க கொடுத்த ஆப்ஷன் எல்லாத்துக்குமே நீங்கள் ஆன் பண்ணிங்க. இது ஒரு வே. அடுத்து ரெண்டாவது வேங்க, உங்கள் ஃபோனில் செட்டிங்ஸ் ஆஃப் பண்ணிங்க, இல்லைன்னா வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை லாங் ப்ரெஸ் பண்ணி ஆப் இன்ஃபோக்கு வந்துக்குங்க. இப்போ செட்டிங்ஸை கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னே இதில் ஆப்ஸ் இல்லை ஆப்ஸ் மேனேஜ்மெண்ட் கண்டிப்பாக ஒரு ஆப்ஷன் இருக்குது, அப்படின்னு கூட வந்துக்கலாம். இல்லைன்னா ஹோம் ஸ்க்ரீனில் இந்த வாட்ஸ்அப் அப்ளிகேஷன் இருக்குங்களா, அது லாங் ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஆப் இன்ஃபோக்கு வந்துங்க. இப்போ ஆப்ஸ்னு சொல்லி இருக்குதா, அந்த ஆப்ஸ் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. அந்த ஆப் ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னே அடுத்து பாருங்கள், ஆப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஒவ்வொரு மொபைல் இது எல்லாமே கூட இருக்கலாம், அதனால் ஆப் மேனேஜ்மெண்ட் இருந்தால் அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாங்க. கிளிக் பண்ணோன்னே அடுத்த பேஜில் நீங்கள் உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணி வச்சா எல்லா ஆப்புமே இதில் இருக்குது, லிஸ்ட் அவுட்டாக இருக்குது. இதில் நீங்கள் வாட்ஸ்அப் அப்படிங்கிற அப்ளிகேஷன் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் ஸ்கீழில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தால் எல்லா ஆப்புமே வரும். இதில் நீங்கள் வாட்ஸ்அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை மேலே அதிகமாக ஆப் இருந்தால் சர்ச் ஐக்கான் கூட இருக்குங்க, சர்ச் ஐக்கான் கூட சர்ச் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படியும் கூட இந்த பேஜுக்கு வந்துக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லைன்னா உங்கள் மொபைலில் ஹோம் ஸ்க்ரீன் இருக்கு தெரியுங்களா, அதாவது இந்த பேஜில் இருப்பீங்க. இதில் ஈஸியாக ஒரு வே, அந்த லாங் அந்த அப்ளிகேஷன் மேலே ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகுது. இதில் ஆப் இன்போ சொல்லி ஃபஸ்ட்டாக பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணாலுமே நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துக்கலாம். அப்படியும் வந்துக்கலாம், இப்படியும் வந்துக்கலாம். அதுக்காக தாங்க ஒரு டச் ப்ராப்ளமாக இருக்குது தெரியுங்க, அதுக்காக அப்படி சொன்னேன் சரிங்களா. இதில் இது வந்தீங்கன்னா இதில் பாருங்கள், மேனேஜ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் டினைன்னு சொல்லி இருக்குது. இதில் தான் நான் ஆஃப் பண்ணி வச்சிருக்கேன், இதனால தான் எனக்கு நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேங்குது. உங்களுக்கு சப்போஸ் ஆன் இருந்தாலுமே அதில் ப்ராப்ளம் வந்தாலும் இருக்கலாம். இப்போ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்களா, அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணோன்னு பாருங்கள், இதில் அலோ நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி இருக்குது, அது ஆஃபில் இருக்குது. நீங்கள் ஆன் பண்ணிங்க. இது என்ற ஆஃப் இருக்கிறனால எனக்கு நோட்டிஃபிகேஷன் வராமல் இருந்துச்சு. இப்போ அது ஆன் பண்ணிட்டா எனக்கு வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லா நோட்டிஃபிகேஷன் வருங்க. உங்களுக்கு இப்படி பண்ணிக்கலாம், ஏதாவது ஃபோனில் ஏதாவது செட்டிங்ஸ் தப்பு பண்ணியிருந்தால் இது. சப்போஸ் வாட்ஸ்அப் ஏதாவது செட்டிங் சேஞ்ச் பண்ணியிருந்தால் முன்னாடி சொன்ன ஸ்டெப்புங்க. இப்போ அலோவ் கொடுத்தோன்னு பாருங்கள், இருக்கிற எல்லாமே ரிங்டோன் வைப்ரேட் எல்லாமே ஆன் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் எல்லா ஆப்ஷனுமே ஆன்லேயே இருக்குது, எல்லா நோட்டிஃபிகேஷன் செட்டிங்குமே ஆன் இருக்குது. நீங்கள் இந்த வேவில் எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கலாங்க. ஏன்னா எல்லா ஆர்டர் பண்ணால் தான் வாட்ஸ்அப் ஏதாவது ரியாக்ஷன் மெசேஜ் ஃப்ரெண்ட் மெசேஜ் அனுப்ப மெசேஜ் எல்லாமே வருங்க. இதிலே பாருங்கள், குரூப் நோட்டிஃபிகேஷன் தனியாக ஒன்று இருக்குது, மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் தனியாக இருக்குது, எல்லாம் ஆன் பண்ணிக்கோங்க. இது ஆன் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாட்ஸ்அப்பில் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது அனுப்புனா கூட மெசேஜ் ஈஸியாக வந்துருங்க நம்ம ஹோம் ஸ்க்ரீன்லேயே. நீங்கள் வாட்ஸ்அப் உள்ள போய் பார்க்க வந்தால் ஓ வெளியும் வந்துரு, அப்படி பார்த்து நீங்கள் உள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ நீங்கள் டவுட்னா கண்டிப்பாக கன்பஸில் கேளுங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடையாக வரீங்கன்னா நம்ம சேனலில் மோட்டிவேட் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழைச்சி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு பண்ணுறது. பை, டேக் கேர்.